வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. ஆவடியில் தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்கவும் அதனை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை பற்றிய சர்வதேச உரிமைகள் கழகம் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் ஆலோசனை கூட்டம். சென்னை ஆவடியை அடுத்த திருநின்றவூரில் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளியில் கட்டண கொள்ளையை கண்டித்தும் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை வலியுறுத்த கோரியும் அதனை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் மதுபான கடையை அகற்றி தனியார் கல்வி நிறுவனங்களை தமிழக அரசு எடுத்து நடத்த வலியுறுத்தவும் மின் கட்டணத்தை மாதம் மாதம் கணக்கிட்டு வசூல் செய்ய வலியுறுத்தவும் 10 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் விழிப்புணர்வு முகாம்கள் தனியார் மருத்துவமனைகளை அரசே எடுத்து நடத்திட வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ராஜசேகர் தலைமை வகித்தார். மாவட்ட துணைத் தலைவர் ராமபாஸ்கர், மாவட்ட செயலாளர்கள் எதிராஜ், வி டி குமார், நந்தகோபால் மற்றும் டி கே எல் உமாபதி, புத்தீஸ்வரன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச உரிமைகள் கழகம் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக இன்றைய தினத்தில் திருநின்றவூர் பேரூர் கழகம் சார்பாக இன்றைக்கு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் வருகின்ற 17ஆம் தேதி 10 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் விழிப்புணர்வு முகாம் உயர் திரு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு, காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக நடக்க இருக்க இந்த சூழ்நிலையில் அனைத்து நிர்வாகிகளுடைய ஆலோசனையில் கேட்கப்பட்டது. இதில் 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதில் முதலாவது கோரிக்கை மின்கட்டணம் மாதா மாதம் கட்டணம் ரீடிங் எடுத்து அதை வசூல் செய்ய வேண்டும். மேலென்று சொன்னால் 2 மாதத்திற்கு 1 முறை வசூல் செய்யப்படும் பொழுது கட்டணம் அதிகரிக்கிறது. 500 யூனிட்டுக்கு மேலே போனால் அது ஒரு அமௌண்ட்டு அதிக நடுத்தர மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே சர்வதேச உரிமைகள் கழகம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக இந்த முதலாவது அம்சத்தை கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். 2வது வந்து வருகிற ஜூன் மாதம் 17ஆம் தேதி 10 திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தும் முழுவதுமாக ஆவடி நகரம், திருநெல்வேலி பேரூராட்சி, எல்லா ஒன்றிய கழகங்கள் எல்லா இடத்திலும் சர்வதேச உரிமைகள் கழகத்தினுடைய பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, மரக்கன்றுகள் நடுவிழா ஆகிய நிகழ்ச்சிகள் நடக்க இருப்பது என்பதை நாங்கள் கோரிக்கையாக இங்கே நிறைவேற்றிருக்கிறோம். அடுத்தது தனியார் வசமுள்ள மருத்துவத்தை அரசே இலவசமாக ஏற்று நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அடுத்த கோரிக்கை வந்து காவல்துறை மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாம் இணைந்து மக்கள் நலனே பொதுநலனாக கருதி ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அதுக்கடுத்தது மதுபானத்தை அரசாங்கம் நிறுத்திவிட்டு அதுக்கு பதிலாக மக்களுக்கு மருத்துவ உதவியை அரசாங்கமே செய்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பு திட்டமெல்லாம் நாங்கள் சிறப்பு அம்சமாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய சர்வதேச உரிமைகள் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் வி ராஜசேகர் அவர் தலைமையிலும், மாவட்ட துணைத் தலைவர் ராமபாஸ்கர் அவர்களுடைய உறுதுணையிலும், மாவட்ட செயலாளர்கள் தெற்கு மாவட்ட செயலாளர் வி டி குமார் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் எத்திராஜ் அவர்கள் மற்றும் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் நந்தகுமார், கிழக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அண்ணன் கவிஞர் கந்தன் மற்றும் திருநின்றவூர் பேரூராட்சி கழகத்தினுடைய தலைவர் உமாபதி அண்ணன் உமாபதி, திருநின்றவூர் பேரூராட்சியினுடைய செயலாளர் அண்ணன் யுதீஸ்வரன் மற்றும் அந்த பேரூராட்சி பேரூராட்சி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் அண்ணன் பாலராஜ் அண்ணன் அவர்கள், ஆனந்த் கார்த்திகேயன் மற்றும் அனைத்து வி குமார் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள், செயல் வீரர்கள்,
அனைவரும் கலந்து கொண்டார்கள். சிறப்பாக நடைபெற்றது. மண்டல அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மண்டல மகளிர் அணி செயலாளர் அன்பு வீரமங்கை, அன்பு சகோதரி பிரேமலதா அவர்கள் வந்து இங்கே சிறப்பாக உருவாற்றினார்கள். ஆகவே இந்த கோரிக்கைகளை நாங்கள் அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறோம். சர்வதேச முன் உரிமைகள் கழகம் என்றைக்கும் மக்களுக்காகவே நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். மீடியா செவன் செய்திகளுக்காக செய்தியாளர் கன்னியப்பனுடன் வில்சன்.